வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. வார வாரம் ஐயாவை பார்க்கறதுக்காக துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. வரக்கூடிய அன்பர்கள்ட்ட அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். நான் வந்து வேலூர்லேருந்து வரேன். உங்கள் பேருங்க? என் பேர் இளங்கோவன். நான் ஐயாவை பார்க்கறதுக்காக 6 வருஷமாக வந்துட்ருக்கேன். நிறைய பேருக்கு நல்லது நடக்குது. ஐயாவை வந்து தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த அன்னதானத்தை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக போடுறது ஒரே ஒரு ஐயா தான், எங்கள் ஆறுமுக அரங்கா மகா தேசிகள் சுவாமிகள் துறையூர். அங்கேருந்து போடுறாரு, எல்லாருக்கும் நல்லதை நன்மை செய்கிறாரு. எல்லாருக்கும் இலவசமாக சாப்பாடு போடுறாரு, இலவசமாக மருத்துவ சிகிச்சை முகாம் பண்ணுறாரு, இலவசமாக இந்த குரங்குகள் ஜீவராசிகள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு ஐயா கொடுக்குறாரு, கிராமத்தில் கொடுக்குறாரு. அவர்கிட்ட வந்து போனதுக்கு நல்லதை நடக்குது. எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் வந்து ஐயாவை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இங்கே வந்து ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன். எனக்கு முழு மனசு திருப்தியாக இருக்கும். இந்த கொரோனா பீரியடில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் நம்ம அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூலயமா தானம் நிறைய செஞ்சாங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செஞ்சது ஒரே ஐயாவுடைய ஆசீர்வாதத்தை தான். இது வரைக்கும் 25 கோடிக்கு மேலே அன்னதானம் ஐயா பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் நீங்களும் வரணும், நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த துறையூர் குடிலுக்கு வந்து ஐயாவை பார்த்து உங்களோட நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஐயாவை வந்து பார்த்ததுனால என் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடந்திருக்கு அப்படின்னு இருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, அதாவது பிஸ்னஸ் வந்து கம்மியாக இருந்தது. எனக்கு ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கினது உடனே எனக்கு கொஞ்சம் நல்ல மேன்மையை தருது, நல்லபடியாக வாழ்க்கையில் நல்லா இருக்குது எனக்கு. ஆமாம். நீங்கள் உங்கள் ஊரில் தனிப்பட்ட முறையில் அன்னதானம் அருட்குஞ்சு ஏதாவது வழங்கிட்டுருக்கீங்களா? பண்ணிகிட்ருக்கேங்க. வேலூரில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அன்னதானத்தை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் இப்போது. சரிங்கய்யா. நீங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க, அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? இங்கே வந்து அமைதியான ஒரு குடியில் அன்னதானம் பண்ணுறாரு, ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறாரு. இன்னும் ஒரு சிறப்பு, ஐயா கிட்ட வந்து எளிமையான ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு, அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு. ரொம்ப எனக்கு இங்கே வந்து முழு திருப்தியை அளிக்கிறது. இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்னா? நீங்களும் வந்து ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், நீங்களும் ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணணும், நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும். எங்கள் அகத்தியர் சன்மார்க்கங்களை சேர்ந்து செயல்படணும் எல்லோரும். உங்களுக்கு புண்ணியங்கள் வரும், உங்களுக்கு பாவகர்மா நீக்கி புண்ணிய கர்மான்னு சொல்லுவாங்க. அது வந்து செஞ்சிங்களா உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது. நம்ம வந்து ஜீவகாரண்யம் அப்படின்னு சொல்லார் வள்ளலார், அறுப்பெருஞ்சோதி அறுப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அறுப்பெருஞ்சோதி ஜீவகாரணம். இந்த ஜீவகாரணம் செஞ்சால் நமக்கு வந்து நல்லது. நம்ம செய்த பாவகாரியங்கள் போக்க புண்ணியகாரம் செய்யணும். அது எப்படி செய்யணும்னா ஐயாவுடைய ஸ்பீச்சை வந்து நீங்கள் கேளுங்கள், 7 ஸ்டார். அதை ஐயா அரங்கா மகா தேசிகள் டிவிகள் இருக்குது, அதை பாருங்கள். நீங்கள் டெய்லி நீங்கள் ஆன்மீக தொண்டு செய்யுங்க, குடிலுக்கு வாங்க, அவருடைய ஆசீர்வாதங்கள் நீங்களும் பெறணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூங்க. ஓம் ஆறுமுக அரங்கா மகா தேசிகள் நமக, ஓம் அகத்திசாய நமக, ஓம் சரண ஜோதியே நமோ நமக.